புது மாதத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் நம்மை அதிசயமாய் நடத்தினவர், கண்டின் மணியை போல நம்மை காத்தவர், நம்முடைய கால்கள் வழுவாதபடி நம்முடைய கண்ணீரை கண்ணீரிலிருந்து விடுவித்து ஒவ்வொரு நாளும் சுகபலத்தை தந்து நம்மை நடத்தின தேவாதி தேவனுக்கு நாம் இந்த மாதத்தில் முதல் வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த காலத்தில் நடந்ததை அல்ல, தேவன் நமக்கு செய்ய போகிற புதிதான காரியங்களை நாம் எண்ணி பார்த்து அதை விசுவாசத்தோடு சுதந்திரிக்கத்தக்கரான தேவ கிருபையை இந்த மாதத்தில் நாம் பெறுவோம். நடந்தது நினைத்து வேதனைப்படாமல் நடக்க போகிறதை நினைத்து விசுவாச அறிக்கையிட்டு ஜெபத்தில் முன்னேற இந்த மாதத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் சொன்னா எசையா 30:18 இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதும் நமக்குள்ள ஒரு வருத்தம், சஞ்சலம், கலக்கம் இருக்கிறது. நமக்காக யார் காத்திருப்பாங்க? ஆனால் இன்றைக்கு இந்த 10வது வாரத்தினுடைய இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நமக்காய் காத்திருக்கிற ஒரு தெய்வம் உண்டு, இல்லாவிட்டால் நமக்காய் இறங்குகிற ஒரு தெய்வம் உண்டு. அப்போ அவர் எப்போ இறங்குவார்? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். இரக்கமுள்ள, கிரேசியஸ் என்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நமக்காய் இறங்குகிற ஒரு தெய்வம், அவர் நமக்காய் இறங்குவதற்காக, அவர் நமக்காய் இறங்குவதற்காய் காத்திருக்கிற தெய்வம். அப்போ அந்த யாருக்காக இறங்குவார்? ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகள் நடந்து அவருக்காக, அவருக்கு பிரியமானதை செய்கிற தேவ பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நமக்காய் இறங்குவதற்காய் அவர் காத்திருப்பார். நாம் அதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய எந்த சூழ்நிலைகளிலும், நம்முடைய எந்த இடுக்கமான, இல்லாவிட்டால் நெருக்கமான நேரங்களிலும் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்காய் இறங்குவதற்காய் காத்திருப்பதை நம்மால் உணர முடியும். இந்த நாட்களில் நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய கண்ணீரில் அதை பட்டு வேதனைப்படுறதை விட, ஒருவேளை மனிதன் நமக்காக இறங்காமல் போகலாம், ஒருவேளை மற்றவன் நம்பி இருக்கிறவன் நமக்கு இறங்காமல் போகலாம், ஆனால் நம்மை ரட்சித்த, அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்காக இறங்கி செயல்படுகிற ஒரு தெய்வம். ஆனால் இந்த வசனத்தினுடைய பின்னணியை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நியாயத்தீர்ப்பின் நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை இது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதபடி வேறு வழிகளை தெரிந்து கொண்ட போது, வேறு வழிகளை நாடி சென்ற போது எசையா தீர்கசின் மூலமாக தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. என்னது? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், 3வதாக கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காய் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்போ அவருக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இந்த மாதத்தில் தேவன் 3 காரியங்களை நமக்காய் செய்வார். 1, இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். 2வது, நம்மேல் மனதுருக அவர் எழுந்திருப்பார். 3வது, கர்த்தர் நீ செய்கிற தேவனாய் இருப்பார். இந்த 3வது அந்த பகுதியை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நீதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம் நீதி கிடைக்கிறதுக்காக. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை இந்த கடந்த நாட்களில், கடந்த 9 மாதங்களில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தருடைய முகத்தை பாருங்க, கர்த்தர் உங்களுக்காய், என்ன சொல்லப்படும், கர்த்தர் நீதி செய்கிற தேவன் உங்களுக்காய் நீதி செய்கிறாய் இருப்பார். அதனால் சோர்ந்து போகாமல்
இந்த பத்தாவது மாதம் தேவன் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அவரை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர, இன்னும் அதிகமாய் அவரை நாடி செல்ல, அவருடைய முகத்தை தேட, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க, நம்முடைய ஜெபத்தில் நமக்கு நம்முடைய நேரத்தை ஜெபத்தில் செலவழிக்க நம்ம அப்படியாய் முன்னேறுவோம். நிச்சயமாக இந்த வசனத்தின்படியாக தேவன் நமக்காய் இறங்கும்படி காத்திருக்கிறார் என்ற வசனத்தின்படியாய் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களுக்காய் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இன்றும் ஜீவிக்கிற எங்கள் பரம தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்துக்காக நன்றி. ஆண்டவரே, யாரும் எங்களுக்காக இறங்காவிட்டாலும் ஆண்டவரே, எங்களுக்காய் இறங்குவதற்காய் காத்திருக்கிற ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இரக்கம் பெறாமல் தயவு பெறாமல் மனுஷனை நம்பி தன்னுடைய வாழ்க்கை அச்சு போயிருக்கிற ஆண்டவரே, வாழ்க்கை என்ன சென்று தெரியாமல் தவிக்கிற யாராவது கெடுக்குமே ஆனால் கர்த்தரு கர்த்தரு எனக்காய் இறங்க காத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்றும் அவர் மனதுருகி எழும்புவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்க அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. தேவ பலத்தால் இடைக்கட்டும். இந்த பத்தாவது மாதத்தில் எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக, குறவுகளை நிறைவாக்குவீராக. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், தலைவரை ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, குடும்பங்களில் உம்முடைய தயவு அதிகமாய் பெருகத்தக்கதாக, உம்முடைய கிருபை அதிகமாய் பெருகத்தக்கதாக, குடும்பங்களில் உம்முடைய இரக்கம் அதிகமாய் கடந்து வரத்தக்கதாக தேவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபையையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகர மகிமைக்கை நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.